நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. காண்டாக்ட் 3dselfie.com. அம்பேத்கர் வந்து ஷெட்யூல் காஸ்ட் சேர்ந்தவராக இருந்தாரு. அவர் வந்து அவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாரு. அவருக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை. அதனால ரிசர்வேஷனே ஷெட்யூல் காஸ்ட் தேவையில்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்லாம் வந்து மாநில அதிகாரங்களுக்கு உட்பட்டது கிடையாதா? இதற்கும் மத்திய அரசுடைய ஒப்புதல் அப்படிங்கிறது தேவைப்படுகிறதா? மைய அரசுடைய ஒப்புதல் தேவை கிடையாது. ஆனா மாநில அரசு இயற்றுகின்ற எந்த சட்டமும் வந்து அந்த மாநிலத்துடைய ஆளுநருடைய ஒப்புதல் வந்து தேவைப்படுது. உண்மையிலேயே ஆளுநருடைய தாமதத்துக்கு என்ன காரணம்? ஏன்னா 5 அமைச்சர்கள் போயிட்டாங்க, முதலமைச்சர் சொல்லியாச்சு, எதிர்கட்சி தலைவர் சொல்லியாச்சு, ஒரு மாதத்துக்கு மேல ஆகுது. ஏன் இந்த தாமதம்? அவருடைய தாமதத்துக்கு என்ன காரணம்னு அவர் தான் சொல்லணும். மைய அரசுடைய சட்டங்களை பற்றி குடியரசுத் தலைவருக்கு இல்லாத அதிகாரம் மாநில அரசுகளுடைய சட்டத்தின் மேல் ஆளுநருக்கு உண்டு. எந்த ஒரு மைய அரசும், மைய அரசுல காங்கிரஸ் இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும், இருக்கிற அதிகாரத்தை விடுற மனநிலை அவங்களுக்கு இல்ல. ஒரு ஆளுநர் அப்படிங்கிறவர் எந்த சார்பும் இல்லாம தானே இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஆனா அவர் ஏன் அப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதான். எந்த விதமான சார்பும் இல்லாம நடுநிலைமையோடு இருக்கணும் அப்படிங்கறதான் ஒரு அரசுடைய அடிப்படை தத்துவம். அதை மாநில அரசுடைய எந்த அமைச்சர்கள் முழுக்க முழுக்க பின்பற்றுறாங்க, முனிசிபாலிட்டியில எங்க பின்பற்றுறாங்க? அரசால ஆளுநர் அதிகாரத்தை மீறி அமல்படுத்த முடியுமா, இல்ல அரசு அமைதியாக இருந்தாகணுமா, வேற வழி இல்லையா? இல்ல, அவங்க வேற அழுத்தம் கொடுக்கறாங்க. அதிமுக அரசு வந்து வேற அழுத்தம் கொடுக்கறாங்க. நாங்க வந்து கலந்தாய்வே நடத்த மாட்டோம், தமிழர் அல்லாதார் தமிழக அரசுடைய பதவிகளில் வந்து சேர முடியும்னு சொல்லி இவங்க தான் சட்டம் போட்ட புண்ணியவான்கள். இது எந்த விதத்துல சரியாகும்? ஆனா சட்டம் போட்டாங்க. அவங்களுக்கு பயிற்சி கொடுக்காதனால, இந்த பரீட்சைக்கு தேவையான பயிற்சி இல்லாதனால அவங்க வந்து தேர்வு பெற முடியாம இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அமைஞ்சதுன்னா அவங்க நிச்சயமா வந்து நல்ல டாக்டரா வருவாங்க. இந்த நீட்டு வராம இருந்த போது நம்ம ஊர்ல வந்து நல்ல டாக்டர் இல்லையா? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இருந்தாங்க, அதன் பிறகு அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க. அவர்கள் அளவிற்கு ஆளுமையை மிக்க தலைவர்களாக எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஓ இல்ல அப்படிங்கிற ரீதியில தான் அவர் தாமதிக்கிறாரு அப்படிங்கறது எடுத்துக்கலாமா? பழனிசாமி வந்து 3.5 ஆண்டுகள் நிச்சயமா வந்து அரசை நடத்திட்டு போனதுங்கிறது ரொம்ப பெரிய சாதனை. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் IAS அதிகாரி, மரியாதைக்குரிய திரு பாலச்சந்திரன் IAS அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்ப வந்து தமிழ்நாடு அளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆளுங்கட்சி ஆக இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சரி, இணைந்து கொண்டு போராட கூட நாங்கள் தயார் அப்படின்னு மு க ஸ்டாலின் இப்போ ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, MBBS படிப்புல அரசு மாணவர்களுக்கான உள் ஒதுக்கீடு அப்படிங்கறது தான் அவங்க வந்து அவங்க ரொம்ப மேஜரா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான 7.5% இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு ஆளுநரை சென்று 5 அமைச்சர்கள் போய் நேர்ல பாத்துட்டாங்க. ஆளுநருக்கு இப்போ மு க ஸ்டாலின் கடிதம் வெளியிருக்கிறாரு. இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்குள்ள ரொம்ப அரசியல் சார்ந்தும் சட்டரியாக போவதற்கு முன்னாடி, இந்த 7.5% இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசு மாணவர்களுக்கு வரப்பிரசாதம் தானா, உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இன்னைக்கு உள்ள நிலைமையில இது வந்து கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்குது. அதாவது இன்னைக்கு நீட் வந்து எப்படி இருக்குன்னா, வசதி படைச்சவங்க தான் நீட் தேர்வுல வந்து வெற்றி பெற முடியும், அல்லது மற்றவர்களால் வசதி கொடுக்கப்பட்டவர்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதுதான் பொதுவான உண்மை. இப்ப இந்து பத்திரிகையில வந்து ஒரு செய்தி வந்திருந்தது 2-3 நாளைக்கு முன்னாடி. ஷெட்யூல் காஸ்டை சேர்ந்த ஒரு பொண்ணும், ஷெட்யூல் ட்ரைபை சேர்ந்த ஒரு பொண்ணும் அவங்க வந்து நீட்ல வந்து எந்த விதமான கோச்சிங் சென்டர் இல்லாம பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருந்தது. இந்த மாதிரி அபூர்வமா நடக்கும். இப்போ அம்பேத்கர் வந்து ஷெட்யூல் காஸ்டை சேர்ந்தவராக இருந்தாரு. அவர் வந்து அவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாரு. அவருக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை. அதனால ரிசர்வேஷனே ஷெட்யூல் காஸ்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மாதிரி சில பேர் வந்து கடினமான உழைப்பினாலையும் இது வந்து IQ லெவல் வந்து சுற்றுப்புற சூழ்நிலைகளால் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறதுனாலையும் வரலாம். ஆனால் பொதுவாக இன்னைக்கு உள்ள நிலைமை என்னென்னா, நீட் வந்து பணம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான், அல்லது மற்றவர்களால் பணம் அளிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த தேர்ச்சி வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. என்னுடைய அபிப்பிராயம், நீட்டுங்கிறதே வந்து நம்முடைய அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்ட ரைட் ஈக்குவாலிட்டிக்கு விரோதமானது.
அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை தவிர வேற வழி இல்லைங்கிற சூழ்நிலையில அந்த நீட்டை காலி பண்ணணும் அப்படிங்கிற போராட்டம் வெற்றி பெறுற வரைக்கும் இந்த 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வந்து பள்ளி அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு தருவது என்பது ஒரு வரப்பிரசாதமாகத்தான் இருக்கும். இந்த உள் ஒதுக்கீடு சம்பந்தமாக ஆளுநரை தான் அணுகியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு அரசு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த உள் ஒதுக்கீடு இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்லாம் வந்து மாநில அதிகாரங்களுக்கு உட்பட்டது கிடையாதா? இதற்கும் மத்திய அரசுடைய ஒப்புதல் அப்படிங்கிறது தேவைப்படுகிறதா? சட்ட ரீதியா இதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு சார்? இல்லை, இதுக்கு மைய அரசுடைய ஒப்புதல் தேவை கிடையாது. ஆனால் மாநில அரசு இயற்றுகின்ற எந்த சட்டமும் வந்து அந்த மாநிலத்துடைய ஆளுநருடைய ஒப்புதல் வந்து தேவைப்படுது இல்லையா. அதுக்கப்புறம் அந்த இடஒதுக்கீடுங்கிறதுல வந்து மைய அரசுடைய இது தேவையில்லைன்னா கூட சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்ததுன்னா, அவங்க வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் தி லா, அது சட்டத்தின் ஓர் அங்கமாகி விடும். அதனால அந்த தீர்ப்புக்கு உட்பட்டு தான் எந்த மாநிலமும் எந்த மைய அரசும் வந்து சட்டங்கள் இயற்ற முடியும் அப்படிங்கிறது உண்மை. சுப்ரீம் கோர்ட் வந்து 49 விழுக்காடுக்கு மேல இது போகக்கூடாது, ரிசர்வேஷன் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து 10 விழுக்காடு வந்து இது பொருளாதார ரீதியாக நிறைந்தவர்களுக்குன்னு சொல்லி மைய அரசே போட்டது. அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. அதனால சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய தீர்ப்பை தானே மதிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனாலும் அவங்க வந்து ஒரு இதில் நடவடிக்கை எடுக்கலனாலும் இன்னொரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு இல்லை. சட்டம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே போக முடியாது. ஆனால் அதுக்குள்ள வந்து உள் ஒதுக்கீடு பண்றதுங்கிறதுல வந்து எந்த விதமான சிரமமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணமா ஷெட்யூல் காஸ்டுக்கு இவ்வளவு, ஷெட்யூல் ட்ரைபுக்கு இவ்வளவு, இவங்களுக்கு ஓபிசிக்கு இவ்வளவு, அதுக்கப்புறம் அதர் கம்யூனிட்டிஸ்க்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு இந்த நீட்ல இருக்கும் என்றால், அப்படி இருக்கிறதுல அந்த ஷெட்யூல் காஸ்டுக்குன்னு கொடுக்கறதுல 7.5 விழுக்காடு அவங்களுக்குள்ள 7.5 விழுக்காடு வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாராளமா வந்து சட்டம் இயற்ற முடியும். அந்த சட்டம் வந்து இதுக்கு மைய அரசுக்கு செல்ல வேண்டியதில்லை, ஆனா மாநில அரசுடைய ஆளுநருடைய ஒப்புதல் அதற்கு தேவை. அதனாலதான் இவங்க அனுப்பியிருக்காங்க. இல்ல, இப்போ ரொம்ப முக்கியமா என்ன ஒரு கேள்வி வந்து அடுத்தடுத்து கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா, ஆளுநர் கிட்ட தமிழக அரசு வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளை அவர் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆளுநருடைய இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆளுநருடைய தாமதத்துக்கு என்ன காரணம்? ஏன்னா 5 அமைச்சர்கள் போயிட்டாங்க, முதலமைச்சர் சொல்லியாச்சு, எதிர்கட்சி தலைவர் சொல்லியாச்சு, ஒரு மாதத்துக்கு மேல ஆகுது, ஏன் இந்த தாமதம்? அவருடைய தாமதத்துக்கு என்ன காரணம்னு அவர் தான் சொல்லணும், என்னன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னொரு கேள்வினா, அப்படி தாமதிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா சொல்லி கேட்டீங்கன்னா, அரசியல் சாசனப்படி இவருக்கு மைய அரசுடைய சட்டங்களை பற்றி குடியரசுத் தலைவருக்கு இல்லாத அதிகாரம் மாநில அரசுகளுடைய சட்டத்தின் மேல் ஆளுநருக்கு உண்டு. இதுதான் உண்மை. அதாவது மைய அரசு வந்து கேபினெட் வந்து அமைச்சரவை வந்து ஒரு சட்ட நகலை வந்து அனுப்புனாங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட, அவர் அதை வந்து ஏத்துக்கலாம், அவருக்கு அது விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரியான ஷரத்துக்கள்லாம் இருக்குது, இன்னும் நல்லா படிச்சுட்டு எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அனுப்பலாம். திருப்பி அனுப்புறதுக்கு அப்புறம் சட்ட திருத்த சட்டம் பண்ணப்பட்டது. ரெண்டாவதரமும் அவங்க வந்து ஆமா நாங்கள் இப்படித்தான் செய்யணும்னு நினைக்கிறேன்னா த பிரசிடென்ட் ஷேல் சைன் தி ஆர்டர், அவர் கட்டாயமாக சைன் பண்ணி தான் தீரும். ஆனால் மாநில அரசை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குன்னா, மாநில அரசு அனுப்புகிற ஒரு சட்ட வரைவு வந்து கவர்னர் வந்து ஆளுநர் வந்து 4 விதமான நடவடிக்கைகளுக்கு வந்து அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஒன்று வந்து என்னென்னா, அவர் அதை அப்ரூவ் பண்ணிடலாம், ஒப்புதல் அளிச்சிடலாம், இல்லைன்னா மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பலாம், அல்லது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அவர் வந்து அனுப்பலாம். 4வது, ஹி கேன் கீப் இட் பெண்டிங். இது நீங்கள் கேட்கலாம், இது எப்படி இந்த மாதிரி ஒரு அதிகாரம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் வரலாறு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் என்டைட்டி, அரசியல் பூர்வமான இந்தியா என்கிற நாடு 1947 ஆகஸ்ட் 15 முன்னாடி வரைக்கும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து 3 விதமான அரசு அமைப்புகள் இருந்தன. பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு ஒன்று இருந்தது, யார் யாரெல்லாம் வெள்ளைக்காரங்களுடைய ஆட்சி கீழே இருந்தாங்களோ அவங்க. அது தவிர இந்த நாட்டுடைய நேட்டிவ் கிங்ஸ், குறுநில மன்னர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய ஆளுகையில் இப்போ ஜெய்ப்பூர், உதய்பூர் அல்லது புதுக்கோட்டை நம்ம தமிழ்நாட்டில், திருவாங்கூர், இவங்கள்லாம் வந்து அரசு ஆட்சி கீழே இருந்தாங்க. அவங்களுக்குன்னு தனியான சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தது. 3வது ஒன்று இருந்தது, அந்த ட்ரைபல் சொசைட்டிஸ், இப்போ நாகாலாண்டு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க தங்களுக்குள்ள கம்யூனிட்டியிலிருந்து அவங்க தங்களை தாங்களே ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பிரிட்டிஷ் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்ககிட்ட போவார், போய் அவருக்கு வந்து அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு கோழி அல்லது ஒரு ஆடு இது மாதிரி ஒரு 30 இவங்க இருந்தாங்கன்னா, குழு தலைவர்கள் இருந்தாங்கன்னா, ட்ரைபல் லீடர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க அவங்க பிரதேசத்தில் பஞ்சாயத்து மாதிரி அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரே ஒரு கோழியே அல்லது ஒரு ஆடு கொடுப்பாங்க. சாயந்தரம் அவர் அதுக்கு பதிலாக இவங்க கொடுத்ததுக்கு 10 மடங்கு பெருசாக ஒரு பெரிய டின்னர் வைப்பார்.
அர்த்தம் என்னன்னா, அந்த ஒரு கோழியோ ஒரு ஆடோ கொடுக்கறது மூலம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எங்க மேல சுசாரணி இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஏற்பாடு. ஆக முதமான அரசுகள் வந்து இங்க இருந்தது. நம்ம வந்து இந்தியாங்கிற ஒரு நாடு கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்தபோது அம்பேத்கர் உட்பட ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு எல்லாருமே இந்த அரசியல் நிர்ணய சபையில உறுப்பினர்கள் இருந்தவங்க, எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது இந்தியா என்ற ஒருங்கிணைந்த நாடாக முழுக்க முழுக்க சுயாட்சி பெற்ற மாநிலங்களை உருவாக்கினால் அவைகள் இந்தியா என்ற நாட்டுக்குள் இருக்குமா, அல்லது ஒவ்வொருவரும் தனித்தனியாக சால் ஓட்ட ஆரம்பித்து விடுவார்கள், கலப்பை எடுத்து விழ ஆரம்பித்து விடுவார்களா என்ற அச்சம் இருந்தது. அந்த அச்சத்தின் காரணமாக மாநிலங்களுக்குள்ள அதிகாரங்கள் பெருமளவு வரம்புகள் குறைக்கப்பட்டிருந்தன நம்முடைய அரசியல் சாசனத்தில். இதுதான் உண்மை. இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபெடரேஷன் அப்படிங்கிறது கிடையாது, இட்ஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கறத நம்முடைய அரசியல் நிர்ணய சட்ட சாசனம், மாநிலங்களின் ஒன்றியம். ஆமா, மாநிலங்கள் அறிந்த ஒரு ஒன்றியம், இது இஸ் ஒன் ஸ்டேட் இந்தியா வந்து அப்படின்னு சொல்லுது. அதனால வந்து இவங்க வந்து அது எதனால வச்சிருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு மாநிலம் சரியா நடந்துக்காம நாங்க இந்தியா விட்டு ஓடி போயிருவோம் அப்படின்னா சொல்லக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாது, அவங்க மேல நமக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கணும்னு வச்சிருந்தாங்க. ஆனா ஏன்னா இந்தியாங்கிற கான்செப்ட் மேல இருந்து வந்தது, கீழே இருந்து வரல. இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து அது கீழே இருந்து வந்தது. ஹவாயின்னு ஒரு நாடு இருந்தது, தனியா ஒரு தேசம் இருந்தது, தீவுகள். அவங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகிட்ட போய் கேட்டாங்க, எங்களை உங்களோட சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கீழே இருந்து வந்தது அந்த டிமாண்ட் வந்து. இந்தியாவில் அப்படி இல்லை, அதனால வந்து அந்த நேரத்தில் அப்படி வச்சிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு வந்து நமக்கு இது வந்து இன்னைக்கு வந்து 70 வருஷம் ஆகுது. நம்முடைய குடியரசுன்னு சொல்லி 1950 வந்து குடியரசு வந்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு 70 ஆண்டு வந்து மாறிடுச்சு. எத்தனையோ அரசியல் சாசன திருத்தங்கள் நடந்துருச்சு. அப்ப இதையும் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறதா? ஒரு மாநிலத்துல வந்து மாநில மக்கள் வந்து ஒரு அரசு வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இல்லாத வரைக்கும் அவர்களுக்கான உரிமைகள் அவர்களுக்கு பூரணமாக அளிக்கப்படுமா, அளிக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு மைய அரசும், மைய அரசுல காங்கிரஸ் இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும், இருக்கிற அதிகாரத்தை விடுற மனநிலை அவங்களுக்கு இல்லை. நாளை காங்கிரஸ் வந்துச்சுனாலும் கூட ஆமா, கவர்னருக்கு இப்படிப்பட்ட அதிகாரம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல போறது இல்லை. அவங்களுடைய கோயலேஷன் பார்ட்னர் யார் இருப்பாங்களோ அங்க மட்டும் கவர்னர் வந்து சொல்லுவாங்க, அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி வந்து நாளை காங்கிரஸ் பதவிக்கு வந்துருச்சு, பிஜேபி வந்து 8 மாநிலத்தில் வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அங்க உள்ள கவர்னர்லாம் அவங்களை வந்து அழிச்சாட்டியம் பண்ண பார்க்கக்கூடிய மனநிலை வரலாம். ஏன்னா இது வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. இதுல வந்து யாருமே வந்து அரசியல் தார்மீகத்தையும் அரசியல் நெறியையும் முழுக்க முழுக்க பின்பற்றுபவர்களாக மைய அரசியல் உள்ளவர்களும் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால வந்து இன்னைக்கு கவர்னருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் வந்து ஒரு மாரல் அத்தாரிட்டியோட அந்த அதிகாரத்தை பிரயோகப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இன்னைக்கு அரசியல் காரணங்களுக்காக அந்த அதிகாரம் பல மாநிலங்களில் உபயோகப்படுத்தப்படும், பயன்படுத்தப்படுவது என்பது சாதாரணமான வழக்கமாகிவிட்டது என்பது பத்திரிகைகளில் ஒரு செய்திகளில் இருந்தெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்ல, நீங்க சொல்றது என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அறம் சார்ந்த வழியில அவர் நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. அதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதற்கு பின்னாடி அரசு செய்ய வேண்டிய காரணம் எங்கிருந்து? ஆளுநருக்கு வந்துச்சு. ஒரு ஆளுநர் அப்படிங்கிறவரு எந்த சார்பும் இல்லாம தானே இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஆனா அவர் ஏன் அப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதான் ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு. இது இல்லாம இருக்கணும், எந்த விதமான சார்பும் இல்லாம நடுநிலைமையோட இருக்கணும் அப்படிங்கறத ஒரு அரசுடைய அடிப்படை தத்துவம். அதை மாநில அரசுடைய எந்த அமைச்சர்கள் முழுக்க முழுக்க பின்பற்றுறாங்க, முனிசிபாலிட்டியில எங்க பின்பற்றுறாங்க, பஞ்சாயத்துல எங்க பின்பற்றுறாங்க, இது நமக்கு தேசம் தழுவிய ஒரு வியாதியா இருக்கு. ஆளுநர் அளவுலையும் பின்பற்றப்படாமல் இருக்கின்ற சம்பவங்கள் நடக்கின்றன, பின்பற்றணும், அதான் சரி. இது ஆளு என்ன, நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க. இவங்க வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து உயிரோடு இருந்தபோது அந்த கேஸ், அந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் மேல இருந்த வழக்கு வந்து முடிச்சு வச்சுட்டு தீர்ப்பை ஒத்தி வச்சுட்டாங்க இன்டெஃபினிட்டா. இது எந்த விதத்துல நியாயம்? ஏதாவது ஒரு நியாயம் இருக்கு அதுக்கு. அப்போ எல்லாருமே இதை பண்றாங்க, தப்பு நமக்கு தெரியுது. நம்முடைய ஜனங்கள் வந்து இப்போ உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சது, கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஜனங்களுக்கும் சாதாரண குடிமகனுக்கும் தெரிஞ்சு இப்படியெல்லாம் பண்ணுறது நாளைக்கு நமக்கே இடைஞ்சல் வந்துடும், நம்முடைய அடிப்படை உரிமைகளுக்கே இடைஞ்சல் வந்துடும்னு அவங்களுக்கு வந்து உணர்வு வராத வரைக்கும், அந்த அவேர்னஸ் வராத வரைக்கும் இத்தகைய தவறுகள் தொடர்ந்து கொண்டுதான். ஒருவேளை கடைசி வரைக்கும் அவர் கிடப்பிலேயே போட்டிருக்காரு. நீங்க சொல்றீங்க 4 அதிகாரங்கள் இருக்கு ஆளுநருக்கு, அவர் கடைசியா அந்த கிடப்பில் போடக்கூடிய அதிகாரமும் இருக்கு அப்படின்னு எல்லாருமே பேசிட்டாங்க, எல்லாரும் அழுத்தம் கொடுத்துட்டாங்க. இப்போ நீட்டு தேர்வு எழுதி மாணவர்களுடைய தேர்வுகள் திருத்தப்பட்டு மதிப்பெண் வழங்கப்பட்டுருச்சு, இன்னுமே அவர் கொடுக்கல அப்படின்னா இந்த 7% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசால ஆளுநர் அதிகாரத்தை மீறி அமல்படுத்த முடியுமா, இல்ல அரசு அமைதியாக இருந்தாகணுமா, வேற வழி இல்லையா? இல்ல, அவங்க வேற அழுத்தம் கொடுக்குறாங்க. அதிமுக அரசு வந்து வேற அழுத்தம் கொடுக்குறாங்க, நாங்க வந்து கலந்தாய்வை நடத்த மாட்டோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதனால இந்த 7.5 விழுக்காடு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பாதிப்பு வரும்
அப்படிங்கிற நிலைமை வந்து உருவாக்குறாங்க. இது ஒரு ப்ரெஷர், அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனால கவர்னர் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க பார்க்கறாரு, எடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கணும். அதாவது பொதுவாக உள்ள ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, இவங்க வந்து மைய அரசு கிட்ட ரொம்ப இணக்கமா, அவங்க சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இணக்கமா நடந்துக்கிறாங்க. அது மாநில மக்களின் உரிமையை பறிப்பதாக இருந்தாலும் கூட இன்றைய அதிமுக அரசு அப்படி நடந்து கொள்கிறது என்று இதுவரை பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அதுல சில குற்றச்சாட்டுகள் வந்து முழுக்க முழுக்க உண்மையும் இருக்கு. உதாரணமா, தமிழர் அல்லாதார் தமிழக அரசுடைய பதவிகளில் வந்து சேர முடியும்னு சொல்லி இவங்க தான் சட்டம் போட்ட புண்ணியவான்கள். இது எந்த விதத்துல சரியாகும், ஆனா சட்டம் போட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் அமல்ல இருக்கு. அவங்களுக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க. அவன் பஞ்சாபிகாரர் ஒருத்தர் வந்து தமிழை 72 மார்க் எப்படி வாங்குறாருங்கிறது ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம். இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு தேர்தல் வருது அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இன்னைக்கும் பண்ணாங்கன்னா திமுக வந்து அதை வந்து ஒரு பெரிய தேர்தல் யுக்தியா பயன்படுத்த முடியும், ஒரு தேர்தல் ஆயுதமா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற அச்சத்தினாலேயோ என்னமோ இன்னைக்கு அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்துல கவர்னரோட இணக்கமா போகல, ரொம்ப உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி தெரியுது. எந்த அளவுக்கு எடுக்கிறாங்க, அது கவர்னர் எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கு. இதே இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஆட்சியில இருக்கு, அல்லது சந்திரபாபு நாயுடு வந்து அரசியல் அனுபவம் அறிந்த பலமுறை முதலமைச்சராக இருந்த ஒருவர், ஆந்திராவில் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா, இவர் ஜோதிபாசு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா இந்திரா காந்தி அம்மையார் அது ரொம்ப மரியாதையோட பார்ப்பாங்க. நான் பார்த்திருக்கேன் மேற்குவங்கத்திலிருந்து. இன்னைக்கு வந்து மாநில அளவுல வந்து ரொம்ப பெரிய ஆளுமை உடைய தலைவர்கள் இருந்து அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அந்நேரம் கவர்னர் வந்து இது மாதிரி செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்க நினைக்கிறது என்னன்னா, இந்த அரசு வந்து அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசு கிடையாது, இவங்க ஆளுமை திறன் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களை மீறி நம்ம செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குங்கிறனால இந்த செயல்லாம் பண்றாங்கன்னு. இல்ல, நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியாது. ஆளுமை மிக்க தவறு அப்படின்னா, இப்ப தமிழகத்துல வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இருந்தாங்க, அதன் பிறகு அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க. அவர்கள் அளவிற்கு ஆளுமையை மிக்க தலைவர்களாக எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஓ இல்ல அப்படிங்கிற ரீதியிலதான் அவர் தாமதிக்கிறாரு அப்படிங்கறத எடுத்துக்கலாமா, உங்களுடைய வாதத்திலிருந்து எடுத்துக்கலாமா? அப்படி இவங்க இல்லங்க, பழனிசாமி வந்து 3.5 ஆண்டுகள் நிச்சயமா வந்து அரசை நடத்திட்டு போனதுங்கிறது ரொம்ப பெரிய சாதனை. அவர் வந்து வளர்ந்துகிட்டு இருக்காருங்கிறதுல வந்து எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனா இப்ப வைகோ அளவுக்கு கூட இங்க உள்ள இவருக்கு வந்து பழனிசாமி அவர்களுக்கு வந்து மைய அரசுல வந்து தொடர்புகள் கிடையாது, அவர் இப்பதான் வந்திருக்கிறாரு. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எந்த அளவுக்கு மத்தவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும், இவங்களுக்கு வந்து ஆளுமைங்கிறது வந்து என்னன்னா, இப்ப சரியான உதாரணம் சொன்னீங்க, கருணாநிதி ஜெயலலிதான்னு சொன்னீங்க. அவங்களுடைய கருத்துக்களுக்கு அவங்க உடனடியா 22 மாநிலங்களுக்கு கடிதம் எழுத முடியும். நான் மயக்கங்கத்துல இருந்தபோது பாத்திருக்கேன், சில விஷயங்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து இதை வந்து நம்ம வந்து எல்லா ஸ்டேட்டும் இதுக்காக வேண்டி ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய முதலமைச்சருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துக்கு வந்து மிகுந்த மரியாதை அளிக்கப்பட்டது. ஒருவேளை இவர் வந்து இந்த மாதிரி இப்ப கடிதம் எழுத துவங்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் மாநில உரிமைகள் மேல கை வைக்கிறது. அந்த ரொம்ப அழுத்தம் திருத்தமாக மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் இவர் கடிதம் எழுதினாருன்னா நிச்சயமா வந்து இப்ப இவங்க இருக்காங்க, மம்தா பானர்ஜி மேற்குவங்கத்தில் இருக்காங்க, இவர் வந்து தெலுங்கானால ஆந்திரால இங்கெல்லாம் வந்து பிஜேபி அல்லாத அரசுகள் இருக்கிறாங்க, மகாராஷ்டிரால இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இது போய் சேர்ந்தா மகாராஷ்டிரா நிச்சயமா இதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மராட்டி உள் ஒதுக்கீடை பத்தி அவங்க வந்து ரொம்ப உறுதியா நிக்கிறாங்க. அப்ப எல்லாருக்குமே தங்களுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்படுதுன்னு ஒருமித்த குரல், ஒருமித்த குரல்னா எல்லாருமே இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 1/3 of India அது மாதிரி ஒரு குரல் எழுந்துச்சுன்னா மைய அரசோ இந்த மாநில அரசின் ஆளுநரோ கொஞ்சம் அதை பத்தி கவலைப்படுவாங்க. சொல்லுங்க, அல்டிமேட் எய்ம் ஆஃப் த கவர்மெண்ட்டும் சரி ஆப்போசிஷன் பார்ட்டியும் சரி அபாலிஷன் ஆஃப் நீட் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இந்த 7.5% உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது இப்போதைக்கு போதுமானதா இல்ல அப்படின்னு ஒரு சாரர் இன்னுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு, இந்த 7% நீங்க எப்படி சாதி வாரியா ஒதுக்குவீங்க, இது ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. ஒருவேளை இதை அரசு இன்னும் அதிகப்படுத்திருக்கலாம் அப்படிங்கிறது உங்க எண்ணமா, இந்த பிரிக்கும் போது சிக்கல் வராதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாங்க, பிரிக்கும் போது நீங்க வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுல வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, இன்னைக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு மீதி உள்ளதை எல்லாத்தையும், ஏன்னா நீட்ல வந்து யார் யாருக்கு இட ஒதுக்கீடு இருக்கோ நீட்ல அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள உள் ஒதுக்கீடை இந்த 7.5% அமையும். உதாரணமா ஷெட்யூல் காஸ்ட்ல வந்து விமனுக்கு வந்து பெண்களுக்குன்னு சொல்லிட்டு இட ஒதுக்கீடு அமையணும்னு சொன்ன போது நான் பெர்சனல் அந்நேரம் அமைச்சருடைய தனி உதவியாளர் இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 15% வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்கல்ல இவங்களுக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட் கொடுக்குறீங்கல்ல, 33/1/3 பெண்களுக்கு கொடுக்கணும்னா அந்த 15%ல 5%, 1/3 கண்டிப்பா வந்து நீங்க வந்து பெண்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் உள்ள பெண்களுக்கு கொடுத்துருங்க. அது மாதிரி தான் உள் ஒதுக்கீடு அமைய முடியும். இங்கேயும் அது மாதிரி தான் உள் ஒதுக்கீடு அமையும். அது கம்மியா இருக்கு அப்படின்னா நிச்சயமா கம்மியா தான் இருக்கு. ஆனா இது இது வந்து ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிடும். இந்த மாதிரி உள் ஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல வந்து ரிசர்வேஷன் எவ்வளவு இருந்தது, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஓபிசி. தமிழ்நாட்டுல வந்து இவங்க திமுக வந்து முதல்ல ஆட்சிக்கு வந்தபோது ஓபிசிக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து அன்னைக்கு இருந்தது வந்து கம்மியா தான் இருந்தது. அவங்க இவங்க தான் 25 விழுக்காடுன்னு நினைக்கிறேன், அது இவங்க 31 விழுக்காடை மாத்தினாங்க.
அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தபோது அவர் வந்து முதல்ல இடஒதுக்கீடு எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லி சொல்லி அதுல ஒரு தேர்தலில் கடுமையான தோல்வியை சந்திச்ச உடனே தன் நிலையை மாத்திக்கிட்டு 31% ஆகாத 50% ஆக்கி விட்டார். இது மாதிரி தான் இடஒதுக்கீடு வந்து கூடிச்சாரு. முதல்ல இருந்து வந்து 25 விழுக்காடு என்பதா இருந்தது. அதனால இதுவும் 7.5 விழுக்காடு முதல்ல வந்துருச்சுன்னா நம்பர் அப்படிங்கிறத விட பாலிசி அடாப்ஷன் அப்படிங்கிறது வந்து நடந்துடும். அதனால இதுல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காம முதல்ல இதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றது நல்லா இருக்கும். நான் வந்து இது நிச்சயமா தேவையானதுன்னு நினைக்கிறேன். வேற இந்த ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ஓபிசி இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க பாருங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா ஏழை மாணவர்கள், அவங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட் இருக்கட்டும், ஷெட்யூல் ட்ரைப் இருக்கட்டும், ஓபிசியில் இருக்கட்டும், ஏழை மாணவர்கள் இன்னைக்கு வந்து நீட்ல வந்து எவ்வளவு தேர்வுபட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அவங்களுக்கு பயிற்சி இதெல்லாம் வந்து ரொம்ப சிக்கலா இருக்கு. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு கட் ஆஃப் இருந்ததுன்னா அவங்க புத்திசாலி, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்காதனால இந்த பரீட்சைக்கு தேவையான பயிற்சி இல்லாததுனால அவங்க வந்து தேர்வு பெற முடியாம இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு உழுவுது அமைஞ்சதுன்னா அவங்க நிச்சயமா வந்து நல்ல டாக்டரா வருவாங்க. இந்த நீட்டு வராம இருந்த போது நம்ம ஊர்ல வந்து நல்ல டாக்டர் இல்லையா? மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போது, பல மாநிலங்களோடு ஒப்பிடும் போது தமிழகம் வந்து நிச்சயமா சிறப்பா இருக்கு. ஆனா அது பத்தாது, உலக அளவில் ஒப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது அந்த அந்த முயற்சி நம்ம எடுக்கும் போது அதே சமயம் மற்ற மாநிலங்களோட நம்ம நல்லா இருக்கோங்கிற உண்மையை மறைச்சிட முடியுமா? அதனால நிச்சயமா வந்து இந்த உள்ஒதுக்கீடுல வர்ற மாணவர்கள் வந்து நல்ல மருத்துவர்களா தான் இருப்பாங்க, சிறந்த மருத்துவர்களா தான் இருப்பாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. அதனால இந்த உள்ஒதுக்கீடு நிச்சயமாக தேவைதான் ஏழைகளுக்கு. இது பலனளிக்கும். நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆளுநருடைய முடிவு எப்படி இருக்க போகிறது, தமிழக அரசு எந்த விதமான அழுத்தத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த இடஒதுக்கீட்டின் மீதான உங்களுடைய பார்வையினையும் ஆளுநருடைய அதிகாரம் எத்தகையது அப்படிங்கிற விஷயத்தையும் பொதுமக்களுக்காக நீங்கள் பேசியமைக்கும், உங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகையும் கருத்தை பரிசீலிக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.